எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ இந்தியாவே கொரோனா தொற்றால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் மக்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்க. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு கிராமத்துக்கு அந்த கிராமமே கொரோனா பேரிடர் நிவாரணமாக பணம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கிராமம் எங்கே இருக்குது தெரியுங்களா? இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழும் ஒரு கிராமம் மீனாட்சிபுரம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள திருமாணிக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த திரு மீனாட்சிபுரம் என்ற கிராமத்தில் கொரோனா பேரிடரால் வேலை இழந்து வாழ்வாதாரம் இழந்து நிற்கும் மக்களின் நிலையறிந்த அவ்வூர் முக்கிய பிரதிநிதிகள் தன்னார்வலர்கள் ஒன்று கூடி விவாதித்தனர். பங்குனி மாதம் நடக்கும் திருவிழாவிற்காக ஒவ்வொரு வருடமும் கிராம மக்களிடம் வசூலிக்கும் வரி பணத்தில் திருவிழா செலவு போக மீதம் உள்ள தொகையை கிராமத்து பொதுநிதியாக சேமித்து வைத்துள்ளனர். இந்த வகையில் சுமார் 7 லட்சம் ரூபாய் பொதுநிதியாக இருப்பு இருந்துள்ளது. இதிலிருந்து 25,000 ரூபாய் மட்டும் இருப்பு தொகையாக வைத்து கொண்டு மீதமுள்ள 675,000 ரூபாயில் அங்குள்ள மொத்த குடும்பமான 225 குடும்பங்களுக்கு தலா 3,000 ரூபாயை கொரோனா பேரிடர் நிவாரணமாக பிரித்து கொடுக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி அந்த நிதியை மக்களுக்கு பகிர்ந்தளித்தது அக்கிராம மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி ஒவ்வொரு கிராமமும் தன் கிராமத்து மக்களுக்கு சேமித்து இதுபோல் வரும் பேரிடர் கஷ்டங்களில் தன் பங்களிப்பை கொடுத்தால் மிக மிக நன்றாக இருக்கும்.